ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு யூ ஐடியமும் கேமிங் தமிழ் சேனகீஸ். இன்றைக்கான இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாளைக்கு என்ன தேதி, 5ஆம் தேதி இல்லையா? ஸோ நாளைக்கு தான் நமக்கு ஃப்ரீ ஃபயர் இந்தியா வந்து லான்ச் ஆக போகுது. ப்ளே ஸ்டோரில் அஃபீஷியலாக லான்ச் ஆகும், அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த விஷயம் நார்மலாக எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். பட் அதில் வந்து இப்போ நிறைய பேர் பேசுறது என்ன அப்படின்னா, மேப்ஸ்லாம் வந்து சேஞ்ச் பண்ண போகிறாங்க அப்படிமாரி சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அது உண்மையாக போயா அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோ வந்து பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட தலை கேரக்டர் வருது இல்லையா, ஸோ அந்த கேரக்டர் பற்றின ஒரு அப்டேட்டும் வந்து கிடைச்சிருக்குது. ஸோ அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் சிம்பிளாக வந்து பேச போகிறோம். அதில் வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ண வந்து பாருங்க, தயவு செஞ்சு ஒரு லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் இடம் பார்த்துருங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம டேரக்டாக வீடியோக்கு வந்து போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, நம்மளோட எம்எஸ் தோனி கேரக்டர். ஸோ அந்த கேரக்டர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எப்படி வரப்போகுது அப்படிங்கிறது தெரியல. அதாவது இமேஜ் வைஸ் நான் வந்து காமிச்சிட்டேன், பட் பவர் வைஸ் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது இன்னும் தெரியல. பட் அதோட கலெக்ஷன் ஐட்டம் இருக்கும் இல்லையா, ஸோ மேக்ஸிமம் இது ஒரு பெரிய ஈவெண்ட்டாக தான் வரப்போகுது. இந்தியாக்குனே ஒரு ஸ்பெஷல் ஈவெண்ட்டாக வரும். அந்த ஈவெண்ட்டில் வரப்போகிற முக்காவாசி ஐட்டம்ஸ் வந்து நமக்கு ஃப்ரீயாக தான் இருக்கும் அப்படின்றது சொல்கிறாங்க. நம்ம எம்எஸ் தோனியுடைய ஒரு கேரக்டரையும் அதுக்கப்புறமா அதோட நிறைய கலெக்ஷன் ஐட்டம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் ஃப்ரீயாக கொடுத்தா இன்னும் கொஞ்சம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மேலே போகலாம் அப்படின்றது தான் இப்போ ஃப்ரீ ஃபயரோட ஒரு ஐடியாவாக இருக்கும் அப்படின்மாரி சொல்கிறாங்க. ஏன்னா முக்காவாசி ஐட்டம்ஸ் வந்து நமக்கு வந்து ஆல்ரெடி கிடச்சிருச்சு ஓகேவா. ஸோ எப்போவும் போல் கொடுக்குறது தான் க்ளூவாலிருந்து பேட் ஸ்கின் வரைக்கும் எல்லாமே வந்து இருக்க போகுது. அதில் நார்மலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு மேக்ஸிமம் ஃப்ரீயாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஹெலிகாப்டர் எமௌண்ட் இருக்கு இல்லையா, அந்த ஒரு ஹெலிகாப்டர் ஷாட் எமௌண்ட் அதை வந்து ஃப்ரீயாக கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நான் கூட வந்து அது டைமண்ட்லாம் வரும்னு நினச்சேன், பட் ஃப்ரீயாக கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பார்க்கலாம், கொடுத்தாங்க அப்படின்னா நல்லாதான் இருக்கும். பட் அதை விட வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக எடுக்கிற மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். எல்லாருக்கிட்டையுமே இருக்கிறதுனால தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒர்த்தெல்லாம் போகுது. ஸோ கொஞ்சம் வந்து ஏதாவது மிஷின்ஸ் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி ஏதாவது கொடுத்தாங்க அப்படின்னா கொஞ்சம் இன்னும் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் எப்படி கொடுக்குறாங்க அப்படிங்கிறது ஓகேவா. ஸோ அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ இந்தியாவில் ஃப்ரீ ஃபயர் லான்ச் ஆக போகுது. இந்தியாக்குனே தனியாக ஃப்ரீ ஃபயர் லான்ச் ஆக போகுது. இவனுங்க வேறு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்குன்னு தனியாக ஃபீச்சர்ஸ் வேறு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டானுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு போஸ்ட்டை வேறு போட்டு விட்டானுங்க சும்மா இருக்க முடியாமல் ஃப்ரீ ஃபயர். இதனால் என்ன பேச்சு வந்துருச்சு அப்படின்னா, ஸோ இந்தியாக்குனே தனியாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மேப் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க, அது இந்தியா மேப்பாகவே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நிறைய பேர் வந்து பேசிகிட்டு இருக்காங்க இல்லையா. இது உண்மையாக இருக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. ஸோ ஆக்சுவலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு இது குழப்பமாக தான் இருக்குது. ஏன்னா ஒரு வருஷமாக 1.5 வருஷம் ஆகிடுச்சு, இந்த 1.5 வருஷத்தில் என்ன வேணால் ஃப்ரீ ஃபயர் வந்து பண்ணியிருக்கலாம். ஸோ அதனால் இந்த ஒரு மேப் உருவாக்குறதுலாம் அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாது, உருவாக்கியிருந்தாலும் ஆச்சரியப்படுறது கிடையாது. அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டெல்லி, மும்பை, கொல்கத்தா, சென்னை இப்படின்னு சொல்லிட்டு பிளேசஸ்லாம் வேறு இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இருந்தால் தான் நல்லதாக இருக்கும், சூப்பராக இருக்கும். ஏன்னா நமக்குன்னு தனியாக ஒரு மேப்பு, அந்த மேப்பில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடுலாம் இருந்துச்சு அப்படின்னா வேறு லெவலில் இருக்கும். பட் அந்த மாதிரி கொடுப்பாங்களா அப்படின்னு தெரியல. இதுக்குன்னு தனியாக ஒரு மேப் ரெடி பண்ணியிருப்பாங்களா அப்படின்றதும் எனக்கு தெரியல ஓகேவா. ஸோ இப்போதைக்கு இது ஒரு லீக் மட்டும்தான். ஸோ இந்த மாதிரி இருக்கும் அப்படின்மாரி சொல்லிட்டு இருக்கிறாங்களே தவிர இது யாரும் கன்ஃபார்ம் பண்ணல அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றது தான் எல்லாரோடைய விருப்பம். ஸோ உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றது நீங்கள் மறக்காமல் வந்து சொல்லிவிடுங்க. நாளைக்கு ஃப்ரீ ஃபயர் வந்து லான்ச் ஆக போகுது, என்னென்ன சேஞ்சஸ் வந்து வரப்போகுது அப்படின்றத மொத்தமாக வீடியோவில் நாளைக்கு காலையில் கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், இல்லைன்னா இன்றைக்கி சாயங்காலமே பார்த்துடலாம் ஓகேவா. இன்றைக்கான பிடிச்சிருந்தது அப்படின்னு லைக் பண்ணிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. என் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான நட்டோட நெக்ஸ்ட் சொல்ல கண்டிப்பாக சந்திக்கிறேங்க. ஸ்டார்ட் பிசி ஸ்டே கே பாய்.